Hi friends, welcome back to Tamil Amazing Facts. In the உலகத்துல எக்கச்சக்க தற்காப்பு கலைகள் இருந்தாலும் நிறைய பேர் கும்ஃபு தான் கத்துக்க ஆசைப்படுவாங்க. ஆனா எவ்வளவு பெரிய கும்ஃபு மாஸ்டரா இருந்தாலும் ஷாக்லின் மாஸ்டர் கிட்ட அவங்க பாச்சா பலிக்கவே பலிக்காது. இந்த துறவிகள் பார்க்கிறதுக்கு சாதுவா இருந்தாலும் இவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அதுக்கு காரணம் அவங்களோட பவர்ஃபுல்லான சீக்ரெட் ட்ரைனிங் தான். அப்படிப்பட்ட சீக்ரெட் ட்ரைனிங் என்ன அப்படின்றத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப நாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அயன் பாம் டெக்னிக். இந்த துறவிகளோட மிகப்பெரிய சீக்ரெட்டு அவங்க ஃபுல் பாடியையும் மைண்டையும் ட்ரெயின் பண்ணி கண்ட்ரோலா வைக்கிறது தான். இவங்களோட மெயின் வெப்பனே அவங்களோட கை தான். ரொம்ப டஃபான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து கைக்கு சொரணே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப கோல்டான ஐஸ் வாட்டர்ல உள்ளங்கைய வச்சு பஞ்ச் பண்ண சொல்லுவாங்களாம். அப்படி தொடர்ச்சியா பஞ்ச் பண்ணி உள்ளங்கையில இருக்க சொரணை போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ட்ரைனிங் செக்ஷனுக்கு போவாங்க. இந்த ட்ரைனிங் செக்ஷன்ல ஒரு பேகை கொடுத்துருவாங்களாம். அந்த பேகை பஞ்ச் பண்ணி ட்ரெயின் பண்ணுமா. அந்த பேக்குள்ள நாம நினைக்கிற மாதிரி மண்ணெல்லாம் இருக்காது. அதுக்கு பதிலா அந்த பேக் ஃபுல்லாவே இரும்பு தான் இருக்கும். அந்த இரும்புல தான் அவங்க கையை அடிச்சு அடிச்சு கையை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா இவங்க பண்ற ட்ரைனிங்ல அவங்க கை இரும்பு மாதிரி மாறிடணுமா. அது வரைக்கும் ட்ரைனிங் பண்ணிட்டே தான் இருக்கணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டா இந்த ட்ரைனிங்க வேற ஒரு இடத்துல வேற ஒரு பரிணாமத்துல பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வாழ்க்கை ஃபுல்லாவே இந்த ட்ரைனிங் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். இந்த ட்ரைனிங்க முடிச்சவங்களால மர கட்டையில ஆணிய கைய வச்சு அடிச்சு இறக்க முடியுமா. அது மட்டும் இல்ல, இறக்குன ஆணிய வெறும் விரலாலேயே புடிங்க எடுக்க முடியுமா. அந்த அளவுக்கு கை ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றாங்க. இதுலயே இன்னும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களால வெறும் ரெண்டு விரலாலேயே செங்கலை உடைக்க முடியுமா. இதெல்லாம் கூட பரவாயில்ல, இந்த மரத்தை பாருங்களேன், ஏதோ மரங்கொத்தி கொத்துன மாதிரி இருக்குல்ல. ஆனா இது எல்லாமே அந்த காலத்து துறவிங்க விரலை வச்சு பஞ்ச் பண்ணி இந்த மரத்துல போட்ட ஓட்டை தான். இந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் பண்றதுனால அவங்க விரல் எல்லாமே செத்து கடைசியில அவங்க விரலே சுத்தியல் மாதிரி ஆயிடுமா. அயன் ஷர்ட் ட்ரைனிங். கையை ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ட்ரைனிங் அவங்க பாடியை ஸ்ட்ராங் பண்றது. இதுக்கு மெயினா வில் பவர், பிரீத்திங் ஸ்ட்ரென்த், இது மூணும் சேர்ந்து தான் இவங்களோட உடம்ப இரும்பு மாதிரி மாத்துது. இந்த ட்ரைனிங்ல ஒருத்தர் இன்னொருத்தரை கட்டையால அடிக்கும் போது எவ்வளவு பவர்ஃபுல்லா அடிப்பாங்களோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அவரையும் அடிக்கணுமா. அப்பதான் மசில் எல்லாமே புடைச்சுக்கிட்டு வெளியில வந்து அடிக்க அடிக்க இன்னும் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகுமா. இப்படி எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உடம்பு மேல பெரிய கல்லை வச்சு சுத்தியலால அடிப்பாங்களாம். இப்படி செய்ய செய்ய அவங்களோட பாடி இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுமா. அது மட்டும் இல்ல, உடம்புல இருக்க மொத்த தோலுமே ரஃபா மாறிடுமா. அதுக்கப்புறம் இவங்களை கூட்டிட்டு போய் ஸ்டிக் ஷாட்டர் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங்ல ஷார்ப்பான ஈட்டி மேல அவங்கள படுக்க வைப்பாங்களாம். அப்படி படுக்க வைக்கிறதுனால அவங்க உடம்புல இருக்க கொஞ்ச நஞ்ச வலியும் போயிடுமா. அது மட்டும் இல்ல, இதால அவங்க உடம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணவும் கத்துப்பாங்களாம். ஹெட் ட்ரைனிங். இவங்களோட தலைய டெய்லி செவத்துல முட்டி முட்டியே அந்த தலைய ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிப்பாங்களாம். எந்த அளவுக்குனா இந்த ட்ரைனிங்க வருஷ கணக்கா செஞ்சுட்டு வந்தா தலை இரும்பு மாதிரி மாறிடுமா. அதுக்கப்புறம் இரும்பு ராடே தலையில வச்சு அடிச்சாலும் இரும்பு ராடு தான் உடையுமே தவிர தலை ஒண்ணுமே ஆகாது. இது கூட பரவாயில்ல, இங்க பாருங்களேன், கழுத்தை கூட ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் பண்றாங்க. ரொம்பவே சாஃப்டா இருக்க தொண்டைய கூட கட்டைய வச்சு யாரையாவது அடிக்க சொல்லியும் இவங்களே கட்டையில போய் அடி அடி அடிச்சும் ஸ்ட்ராங் பண்ணிப்பாங்களாம். எந்த அளவுக்குனா அந்த இட இரும்பு மாதிரி மாத்தி கொஞ்சம் கூட வலி தெரியாத அளவுக்கு மாத்தி வச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வலின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காதான். எக்ஸாம்பிளுக்கு கத்தியோட ஷார்ப்பான எண்டை இவங்க கழுத்துலயும் இன்னொரு எண்டை வேன்லயும் வச்சு தள்ள சொன்னா வேன் தான் நகருமே தவிர அவங்க கழுத்துல கொஞ்சம் கூட ரத்தமே வராதான். அதே மாதிரி அந்த கழுத்தை வச்சு எவ்வளவு ஸ்ட்ராங்கான இரும்பு ராடை கூட ஈஸியா வளைச்சிருவாங்களாம். அயன் கிராச் டெக்னிக். இந்த அளவு ஸ்ட்ராங் ஆகலனாலும் லைட்டா ஒரு அடி நமக்கு அங்க பட்டுச்சுனாலே நம்ம சுருண்டு விழுந்துருவோம். ஆனா இவங்க அந்த இடத்த கூட இரும்பு மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு தனித்துவமான ட்ரைனிங் கொடுக்கறாங்க. அந்த இடத்துல அடி அடி நடிச்சு அப்படி ஒரு இடமே இல்ல அப்படின்ற அளவுக்கு அவங்கள மாத்தி வச்சிருக்காங்க. சில துறவிங்க அந்த இடத்துல நல்லா வெயிட்ட கெட்டிட்டு ஆட்டுறதுல இருந்து காரை இழுக்கிறது வரைக்கும் வித்தியாசமா பண்ணிருக்காங்க. உடம்ப அவங்க கண்ட்ரோல்ல வச்சு சூப்பர் பவரை வெளியில கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு இந்த துறவிய பாருங்களேன், கொதிக்கிற எண்ணெயில உள்ள இறங்கி மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. நீடில் ட்ரிக். சில துறவிங்க ஒரே ஒரு நீடலை வச்சு கண்ணாடிய உடைச்சு அந்த பக்கம் இருக்க பலூனை உடைக்கிறாங்க. இதை செய்யறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 15 வருஷம் ட்ரைனிங் எடுப்பாங்களாம். அந்த 15 வருஷமும் அவங்களோட விரல ஸ்ட்ராங் பண்றதுக்கு மட்டும்தான் ட்ரைனிங் எடுப்பாங்களாம். அந்த அளவு விரல ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி டெக்னிக்க அவங்களால ஈஸியா பண்ண முடியுமா. இந்த விரலை மட்டுமே வச்சு ட்ரெயின் பண்ற ட்ரைனிங்க டைமண்ட் ஃபிங்கர் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரைனிங்க முடிச்சவங்களால 2 இல்லைன்னா 3 விரலை வச்சு அவங்க ஃபுல் பாடியவே கண்ட்ரோல் பண்ணி தலைகீழா நிக்க முடியுமா. சில பேர்
பேரால ஒரு விரல வச்சு அவங்க ஃபுல் பாடியையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உலகத்திலேயே இதுவரைக்கும் வெறும் 10 பேர் தான் டைமண்ட் ஃபிங்கர் டெக்னிக்கை பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, செவுத்துக்கு மேல ஓடுற ட்ரெய்னிங் கூட இவங்க பண்றாங்க. அது மட்டும் இல்ல, சாய்வான மலை மேல நின்னு ட்ரெயின் பண்றது தான் இவங்க ரொம்பவே விரும்புறாங்களாம். Their pets. அவங்க பெட்டா வளர்க்கறது நாயோ பூனையெல்லாம் கிடையாது. எல்லாரும் பார்த்து பயந்து ஓடுற புலிய தான் இவங்க அவங்களோட பெட்டா வளர்த்துட்டு வராங்க. அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது விளையாடுறது எல்லாத்தையுமே இவங்க ரொம்ப அசால்ட்டாவே பண்றாங்க. புலி கூட அவங்க சொல்படிதான் கேட்டு அப்படியே நடக்குமா? இவங்களும் அது பெரிய புலியாச்சே ஆபத்தானது ரொம்ப சீக்கிரமா குடூரமா மாறிடும் அப்படின்லாம் எதுவும் பயப்படாம நம்ம வீட்டுல வளர்க்குற பூனை மாதிரி அதை நினைச்சுக்கிட்டு அதையும் வளர்த்துட்டு வராங்க. அது கூடவே வாக்கிங் போறது அது மேலேயே படுத்து தூங்குறது அப்படின்னு பயங்கரமான விஷயத்தெல்லாம் செய்யறாங்க. Flexibility. இவ்வளோ டஃபான ட்ரைனிங் பண்ணாலும் இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஃபிளெக்சிபிலிட்டி தான். சின்ன வயசுலயே உடம்பு வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கறதுக்காக எக்கச்சக்கமான பேசிக் ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். இதனால அவங்க உடம்புல இருக்க எல்லா மசிலும் பிளெக்சிபிளா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மசிலும் அவங்க சொல்றபடி கேட்குமா. அதனால எவ்வளோ வயசானாலும் அவங்க உடம்பு அவங்க சொல்றபடி கேட்டு பிளெக்சிபிளா இருக்குமா. அதே சமயம் ஸ்டண்ட் பண்ணவும் ரொம்ப கஷ்டமா இருக்காதான். பேலன்ஸ். பிளெக்சிபிலிட்டிக்கு அப்புறம் பேலன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பேலன்ஸ் இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. சின்ன வயசுலயே ஒத்த கால நிக்கிற ட்ரைனிங்க கத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாதி உக்கார பொசிஷன்ல உக்கார வச்சு அவங்களோட ஷோல்டர்லயும் தலையிலயும் பவுல் ஃபுல்லா தண்ணியை வச்சிருவாங்களாம். அந்த தண்ணி விழாத அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நிக்கணுமா? இது கூட பரவாயில்ல. அடுத்த ஸ்டேஜ்ல உக்கார பொசிஷனுக்கு கீழே ஏதாவது ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சிருவாங்களாம். அதனால உக்காரலாம் அப்படின்னு நினைச்சாலே பெரிய ஆபத்துல கொண்டு போய் முடிச்சிரும். இந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கிறதுனால அவங்களோட பேலன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குமா. அதனால எந்த ஒரு இடத்துலயுமே அவங்களால தடுமாற முடியாதான். அது மட்டும் இல்ல, ஸ்டாமினாவும் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுமா. அது மட்டும் இல்ல, மங்கி ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு இந்த பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குச்சியை வச்சு நல்லா பேலன்ஸ் பண்ணி குரங்கு மாதிரி அங்கேயும் எங்கேயும் மூவ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, ரொம்ப சுறுசுறுப்பா எனிமியை அட்டாக் பண்ணணும். எனிமி நம்மளை தாக்குறதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸ் கொடுக்காம நம்ம ரிப்பீட்டடா அட்டாக் பண்ணிட்டே இருக்கணுமா. இது எல்லாத்துக்குமே பேலன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. டெய்லி ரொட்டீன். இந்த மாதிரி மான் காவறது ரொம்ப ஈஸியா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட டெய்லி ரொட்டீன் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆக முடியுமா ஆக முடியாதான்னு. எந்த வெதர் கண்டிஷனா இருந்தாலும் டெய்லி காலையில 5 மணிக்கே ஏஞ்சிடணும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணணும். 2 மணி நேரம் மெடிடேஷனா, இங்க ஒரு குட்டி தூக்கம் போட்டலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்க சூப்பர்வைசர் கிட்ட பலமா அடிதான் கிடைக்கும். இந்த மெடிடேஷன் முடிஞ்ச உடனே நம்ம சில டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி கிட்டத்தட்ட 72 டெக்னிக் இருக்கான். அதை எல்லாத்தையுமே பண்ணணுமா? நம்மள பல பேர் ஜிம்முக்கே வாரத்துக்கு 2 தடவை தான் போவோம். ஆனா இவங்க இந்த 72 டெக்னிக்கையும் ஒரு நாள்லயே முடிச்சிடணும். அதாவது ஒண்ணுக்கு அடுத்தது ஒன்னு அப்படின்னு ஒரு நாள்லயே அது ஃபுல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். இப்படி டெய்லியுமே இந்த ட்ரைனிங் இருக்குமா? அதே மாதிரி ட்ரைனிங் எல்லாம் பண்ணும் போது எல்லாருமே பெர்ஃபெக்டா சிங்க் ஆகணுமா? அப்படி கோஆர்டினேஷனே இல்லாம தனியா இப்படி பண்ணா அவனை மட்டும் தனியா தொக்கா தூக்கிட்டு போயிட்டு வச்சு செய்வாங்களாம். இப்போ உங்க மனசை தொட்டு இந்த ட்ரைனிங் எல்லாம் அவங்களால பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன்ஸ் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.